ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து மீட் பண்ணலாம் நேரடியாக ஒரு ஒருவேளை நீங்கள் மீட் பண்ணால் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் அப்படிங்கக்கூடிய இடம் அதில் சவ்வேக்கு வழுதுபெறமரக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் நான் இருக்குது கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்பப்பட்டீங்கன்னா நேரடியாக வரலாம் ப்ரேயர் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு வாங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அனுமதி பெற்று எங்கிட்டீங்க பேசலாம் அப்புறம் நிறையா பேருடைய ஜாதகங்களில் எந்தெந்த தெய்வங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்லது எந்தெந்த தெய்வங்களை வந்து நம்ம வழிபாடு செய்ய செய்யும் பொழுது பிரச்சனைகள் கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டும் ஒரு சில ஜாதகங்களில் இருக்கிறது நிறைய ஜாதங்கள் இருந்துட்டுருக்கு அதே மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிறந்த டைம் அதாவது டாக்டரே கொடுத்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச டைம்லேயும் ஒரு ஒன்றரை நிமிஷம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பிழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதை சரி செய்துவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப முக்கியமான பலன்கள் அது சரி செய்ததுக்கப்புறம் ஒரு மூணு கேள்வி கேட்பேன் நான் அந்த ஜாதகத்திற்கிட்ட அந்த மூணு கேள்வி ரெண்டு கேள்வி கரெக்டாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டைம் கரெக்ஷன் பண்ணியாச்சு தட்ஸ் ரியாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரேமியமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அதாவது ரொம்ப பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப முக்கியமான டெசிஷன் மேக்கிங் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெலாம் வந்து ஒரு மாதத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் சூப்பர் டைமிங்னு சொல்லி ஒன்று இருக்கிறது அதே மாதிரி ரொம்ப வேர்ஸ்ட் டைமிங்னு இருக்கிறது அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்கான ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம மேப் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்திலுமே சந்திராஷ்டம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு வேலை செய்கிறதோட அந்த உபநக்ஷத்திரம் வாயிலாக வேலை செய்யும் அதனால் ஒரு ஒரு ஜாதகத்துலேயுமே சந்திராஷ்டம் வேறுபடும் ஒரே ராசியாக இருந்தாலும் வேறு வேறு நாட்கள்ல சந்திராஷ்டம் வரும் அதனால் அந்த ஒரு ஜாதகத்தை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் செப்பரேட்டாக இருக்கோம் பை சான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் அது பிரிமியமான சார்ஜஸ்லாம் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது சர்வீஸ்லேயும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பிரம்மாண்டமாக கொடுத்துட்டுருக்கு ஸோ உங்களுக்கு விரும்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம் இன்றைய நாள் அக்டோபர் மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை சோபகிருத்து வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் திருநாள் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி சதுர்த்தி திதி சதுர்த்தி தித்தி அன்னைக்கு இந்த ஒரு மகாலய பட்சம் பண்ணும் பொழுது பெரியவங்களுடைய இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு சித்தங்கள் பண்ணக்கூடிய நாலாவது நாள் இந்த ஒரு நாளில் பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய பித்ரு பிராய பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தான தர்மமாக இருந்தாலும் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்குனா ஃபஸ்ட்டு விஷயம் வீடு அமையும் வீட்டில் பிரச்சனைகள் கம்மியாகும் வீட்டில் மனசாந்தி ஏற்படும் வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலப்பிரமாணம் இந்த ஒரு நாள்லேருந்து ஆரம்பிக்கலாம் வீடு வாங்கணும் நல்ல வீட்டில் செட்டில் ஆகணும் ஒரு சுகமான ஒரு சந்தோஷமான ஒரு சுகஸ்தானம் ஏற்படணும் அப்படின்னிங்கன்னா இந்த சதுர்த்தி தித்தி அன்னைக்கு பொதுவாக உங்களுடைய இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு தயவு செய்து பிதர் தர்ப்பணங்கள் பண்ணுங்கள் சார்தம் பண்ணுங்கள் பக்ஷம் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சித்திரை நட்சத்திர கால அளவுக்கு நாளில் சந்திராஷ்டம் சித்தளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளத்தை மட்டும் சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு செல்லமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு பயங்கரமான பேச்சு திறமை உண்டாகும் என்ற நாள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவீங்க ஆழ்மை சக்தி மிகுந்த ஒரு நபராக என்ற நாள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்பா மூலியமாக பணம் வரும் காப்பர் வியாபாரம் பண்றவங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு தனப்பிராப்தம் பணப்பிழக்கம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள் சங்கரநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறுமா ஆரஞ்சு நிறுவனம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களில் தீர்க்கமான வெற்றி பதிவு செய்யக்கூடிய நாள் எந்த விதமான வெற்றிகள்னு பார்க்கும்பொழுது சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கனால உங்களுடைய அறிவுத்திறன் மூலியமாக வெற்றி உங்கள் மூளையினால் வெற்றி உங்கள் அப்பாவினால் வெற்றி உங்கள் மூத்த பையனினால் வெற்றி யார் உங்களுக்கு தலைமை அதிகாரிகளாக இருக்காங்களோ அவங்க மூலியமாக ஒரு வெற்றி பதிவு செய்யக்கூடிய நாள் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிக அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களாட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாட்டும் எல்லாமே ரொம்ப ஒரு அருமையாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் உருவாகம் சொல்லலாம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு அலைச்சல் இருப்பதற்கான நாள் இருக்கு வேலை நிமிடம் சம்பந்தப்பட்டமா ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா ஒரு ரொம்ப முக்கியமான பொருள் வாங்கக்கூடிய ஒரு வே ஒரு வேலைக்காக இன்றைய நாள் வந்து நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு நல்லா செட் ஆகும் குடும்பத்திற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்காக விலை உயர்ந்த பொருட்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேர் கண்டிப்பாக இந்த நாள் வந்து மளிகை சாமான் வாங்கக்கூடிய காய்கறி வாங்கக்கூடிய உணவு பதார்த்தங்களுக்காக செலவு செய்யக்கூடிய நாள் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி புதிய விஷயங்கள்லாம் சும்மா டக்கு டக்குன்னு நடக்கும் நம்ம செய்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கும் பெண்களால் லாபம் பெண்களுக்கு அபாரமான முன்னேற்றம் பெண்கள் மன மகிழ்ச்சி பயங்கரமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் தீர்க்கமான வெற்றி ஏற்படும் நம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள் நண்பர்கள் மூலியமாகவும் ஏற்படும் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நீங்கள் செய்து குடிக்கக்கூடிய அருமையான நாள் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு சூப்பர் லாபம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமைய பெறக்கூடிய நாள் புதிய தொழில் அமையப்பெறக்கூடிய நாள் மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் புதிய வேலைகளில் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் நம்ம இன்னா வந்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க அந்த கமிட்மெண்ட் ஆனர் பண்ண முடியுமா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்கும் ஆனால் இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவேங்க கோவத்தை மட்டும் தயவுசெய்து கம்மி பண்ணுங்கள் அரசாங்க உத்தியோகிகளுக்கு டாக்டர்ஸ்க்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான வழிபாடுகளை இந்த நாள் வந்து லிங்காஷ்டகம் அப்படின்னு சொல்லுவோம் அதை கேளுங்கள் நல்ல பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் மன அமைதி இருக்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் பிறக்கும் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடிய நாள் மனப்பொருத்தம் தாராளமாக இருக்கும் லைஃப்பில் ஆம்பிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு திறன்பட நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அருமையாக இருப்பீங்க மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறமே இது செட் ஆகுமா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் என்னன்றிருக்கும் அது கண்டிப்பாக செட் ஆகும் ஆனால் அவசரத்தை குறைத்துக்கொள்வது நல்லது யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றி பேசக்கூடாது என்ன உண்மையோ அதை மட்டும் உறக்க சொல்வது தப்பு கிடையாது என்ற நாளில் கொஞ்சம் நம்ம அமைதியாக இருக்கிறது ரொம்ப அக்ரெஸிவாக இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் உடல்நிலைகளில் கொஞ்சம் அவக் அக்கறை தேவைப்படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா செட்டாகக்கூடிய ஒரு பிரமாணம் எடுத்த காரியங்களில் வெற்றிபடும் மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை பிராப்தம் வாழணுன்னு எதிர்பார்த்தக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும் புதிய வியாபாரம் தொடங்கணும் இருக்கிற வியாபாரத்தில் ஓரளவுக்கு காசு பணம் வரணும் நல்ல வியாபாரம் நடக்கணுமேனு வேண்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக வியாபாரம் நல்லா நடக்கும் பத்து பேர் உங்களை மதிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் கௌரவ பிராப்தம் உண்டாகக்கூடிய அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலைக்கு நாள் நீங்க விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம் குழந்தைகள் மூலியமா காசு பணம் வரும் ரெண்டாவது உங்களுடைய திறமைங்கிறது அதிகமாக இருக்கும் எல்லாத்தையுமே ஒரு எதிர்த்து நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு கண்ணோட்டம் அதிகரிக்கும் ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க பயப்பட வேண்டியதில்லை பொருள் சேர்க்கையும் சரி தன லாபமும் சரி ஏற்படக்கூடிய ஒரு அமோகமான நாள் இது நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நடந்தே தீரும் எதையுமே விட்டு கொடுக்காமல் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேருக்கு உணவகம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் உயர்ந்த பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த நெகக்கடை துணிக்கடை இந்த மாதிரி இடங்கள்லாம் வேலைப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த இன்சென்டிவ்ஸ்லாம் கிடைக்கும் ரொம்பவுமே ஏற்றமான நாளாக இருக்கப்படுது அதாவது விவாதத்தின் மூலியமாக வாதத்தின் மூலியமாக கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனோ கல்பவ்ட்சம் மந்திராலய மகா பிரபு குரு ராகவேந்திர சுவாமி நுகிரகட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான் மஞ்சள் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக ரொம்ப முக்கியமான விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப முக்கியமாக நகை கடன் இன்றை நாள் க்ளோஸ் பண்ணுவீங்க உணவுக்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இஎம்ஐ கரெக்டாக கட்டிடுவீங்க எந்த விதமான இஎம்ஐ சம்பந்தப்பட்ட தவணை முறையில் நீங்கள் வந்து வாங்கியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்றைய நாள் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய ருசிகரமான விஷயங்கள் சாப்பாடு சாப்பிடக்கூடிய அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்து வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் நிறம் கும்ப ராசியில கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா செட் ஆகும் இடம் பொருள் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்லா செட் ஆகும் பொருள் சேர்க்கை ஏற்படும் பிராக்டிக்கலா புது விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய அருமையான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசியான மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பேசி மகிழ்வீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் டாக்குமெண்ட் பூர்வமான விஷயங்கள் சூப்பராக செட் ஆகும் நீங்கள் பிளான் பண்ணுறது ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்றம் கொடுக்கும் செலவுகள் பண்ணுவீங்க எழுத்துக்காக டாக்குமெண்ட்டுக்காக நல்ல விஷயத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அபாரமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கிரே நிறம் இன்றநாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் ரிஷவம் இரண்டாவது மகரம் மூன்றாவது கன்னி பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் இருக்கக்கூடிய ராசி லக்னங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் தனுசு இரண்டாவது சிம்மம் மூன்றாவது மேஷம் எல்லாத்துலையுமே திருப்தி மேன்மை ஏற்படக்கூடிய ராசி லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் வந்து மீனம் இரண்டாவது கடகம் மூன்றாவது விருச்சிகம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்குது அனைவருக்கும் என்ற நாள் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுக்கினோபவன் சமஸ்த சண்மங்களாணி பன் த்ரோனு ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க